ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேகி பிரஜா சேனல். இன்னைக்கு நாங்க என்ன வீடியோ பண்ண போறோம்? பாஸ்தா பண்ண போறோம். ஒரு பாத்திரம் எடுங்க, ஒரு அஞ்சு கப்பு தண்ணி எடுங்க. அஞ்சு கப்பு தண்ணிய கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு பாஸ்தாவை உள்ள போடணும். பாஸ்தா நல்லா கொதிக்கணும். கொதிச்ச அப்புறமா வந்து பாஸ்தாவை உள்ள போடணும். சோ வேர் இஸ் தி பாஸ்தா? அது கூட கொஞ்சம் உப்பு போடலாம், சால்ட் போடலாம். கொஞ்சம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா சால்ட் போட்டு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பாஸ்தாவை போடுங்க. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப வந்து தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இனி இந்த பாஸ்தாவை நம்ம உள்ள தட்டணும். நாங்க எடுத்திருக்க பாஸ்தா வந்து பாஸ்தா மக்ரோனி. நாங்க வாங்கியிருக்க பாஸ்தா வந்து பாஸ்தா மக்ரோனி. அதை நாங்க உள்ள போட்டுட்டோம். இனி கொஞ்சம் நல்லா கலரணும். அதை போட்டு இது நல்லா வேகட்டும். பாஸ்தா இப்ப நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு கைஸ். பாஸ்தா வந்து ஒட்டாம இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் கொஞ்சமா ஆயில் போடணும். அவ்வளவுதான். ரொம்ப ஸ்டிக்கியா இருக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் போடணும். ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். தண்ணி நல்லா கொதிக்கும். என்ன மாதிரி ரிஸ்டா ஹலோ சொல்லிட்டு போயேன். ஓகே கைஸ், இனியாவது அது பாட்டுக்கு கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகேவா? அடுத்த வரைக்கும் பாஸ்தாவை வடிச்சு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒய் சாஸ் பண்ண போறோம். ஒய் சாஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடணும். சிம்மில் வச்சுக்கோங்க. ஆ, சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சிம்மில் யாருக்கு? நான் சிம்மில் வைக்கிறோம். ஆ, சிம்மில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுங்க. ஃபர்ஸ்ட்டு பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உருகணும். அது நல்லா நல்லா உருகிடுச்சு. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போடணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையெல்லாம் கொஞ்சம் கூட பட்டரை போட்டுருக்கலாம். ஆமாம், ஆ கரெக்டு தான். கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணோம். தண்ணி ஆகணும் இல்லாமலாம். அப்புறம் கொஞ்சம் கூட பட்டர் போடலாம். கொஞ்சம் பட்டர் எடு. இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் போக வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து 2 கப் பால் ஊற்றணும். இது கரெக்டாக 2 கப் இருக்கும். ஸோ அதை நாங்கள் அப்படியே ஊற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் நல்லா கொதிக்க விடணும். நல்லா திக்காகிறது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். பால் வந்து இந்த மாதிரி க்ரீமியாக வந்துடுச்சு. இனி நம்மக்கிட்ட இருக்கிற சீஸை கொஞ்சமாக போடுங்க. அது நல்லா மெல்ட் ஆகட்டும். இன்னொன்று போடுறீங்களா? நல்லா சீஸியாக வரட்டும். நல்லா சீஸியாக வர்றதுக்காக நம்ம நிறைய சீஸ் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆ, தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சில்லி ஃப்ளெக்ஸும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நாம கட்டி ஆயிடுச்சு. ஆமாம், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சில்லி ஃப்ளெக்ஸையும் கொஞ்சம் போட்டு விட்ருங்க. கொஞ்சம் காரத்து நீ பாஸ்தா போட்டுடலாமா? ஆமாம், ரொம்ப க்ரீமி ஆயிடுச்சுலா. ம், போட்டுருவோம். பாஸ்தாவை அப்படியே கூட்டிடலாம். அவ்வளோதான் கைஸ். டேஸ்ட்டுக்காக நம்ம கண்டிப்பாக சால்ட்டு கொஞ்சம் போடணும். கொஞ்சமாக தேவைக்கான லைக் கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் பிஞ்சு போட்டு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஹோம் மேட் ஒயிட் சாஸ் பாஸ்தா இஸ் ரெடி.
சோ காய்ஸ் சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்மெல்லே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்னோட ஃபேவரெட். ஆமா, நீங்க சொல்லுங்க. பக்கா கைஸ், இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப எமி என் தங்கச்சி கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போம். வாங்க. ஐயோ தங்கச்சி, டேஸ்ட் பண்ணி பாரு. என்ன படிப்புப்பா? இந்தா டேஸ்ட் பண்ணி பாரு. ஹாய் கைஸ், சரி எலும்பி டேஸ்ட் பண்ணு. டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குன்னு, எப்படி இப்படி இப்படி மண்டையாடுனா புரியல. நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நன்றி. இன்னும் நாங்கள் டாடிக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறோம். டாடிக்கு டேஸ்டிங் கொண்டு போகலாம் கைஸ். வாங்க டாடி, நாங்கள் பண்ண பாஸ்தா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி? சூப்பரா? சூப்பர் கைஸ், வெற்றிகரமா நாங்க முடிச்சிட்டோம். சோ கைஸ், நான் பண்ண ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரொம்ப அருமையா வந்துச்சு கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் தங்கச்சி பண்ணா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் வருமானு தெரியல. நான் தனியா பண்ணி, லைக் நானும் அம்மாவும் பண்ணி ரொம்ப அருமையா டேஸ்டியா வந்துடுச்சு. நன்றி கைஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டதுக்காக, லைக் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ கைஸ், ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ, டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. See you on next video. Bye.